ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியான ஒரு புது காமெடி படம் தான் இங்கே நான் தான் கிங்கு. ஸோ இந்த படத்தில் சந்தானம், பிரியாலயா, பாலசரவணன், தம்பிராமையா, முனிஷ்காந்த் இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் நாராயண் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அண்ட் ஒரு பக்கம் அவங்களுக்கு பண தேவையும் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இவங்களுக்கு தேவையான படம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்துல மும்பையில ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு ஒன்று வந்து நடக்குது. அதே போல குண்டு வெடிப்பு வந்து சென்னையிலயும் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைக்குது. இந்த படத்துடைய ஹீரோ சந்தானம் வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பேச்சுலரா இருக்காரு. 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிளாட்ல வந்து தங்கி இருக்காரு. ஸோ இந்த பிளாட்டை வாங்கின கடனை வந்து எப்படிடா அடைக்கிறது அப்படின்னு தெரியாம வந்து நம்ம ஹீரோ தன்னுடைய வீட்ல வந்து வச்சிருக்காரு. சோ இந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட குடச்சல் எல்லாம் வந்து குடுக்குறாங்க. அடுத்தடுத்து தன்னுடைய மாமனாரையும் மச்சானையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கம் இந்த கடன் பிரச்சனை இருக்கு. சோ இப்படி இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை இல்லாம புதுசா ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. இதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணாங்க, ஆரம்பத்துல காட்டப்பட்ட அந்த குண்டு வெடிப்புக்கும் இந்த கதைக்கும் வந்து என்ன சம்பந்தம், ஃபைனலா இந்த கதையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து இந்த படத்துடைய ஒரு சின்ன லேயர் மட்டும்தான். ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரெய்லர்லே லைட்டா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ மீதி கதை என்ன அப்படிங்கறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா வந்து நான் ஸ்பாயில் பண்ணல. அண்ட் இப்போ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னா பார்க்கலாம். படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிற சந்தானம் சாரோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரான அவருடைய ஒன்லைன் கவுண்டர் காமெடி இந்த படத்திலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குடும்பமே சேர்ந்து தன்னை வந்து சீட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படத்துல வந்து கொஞ்சம் காமெடியாகவும் அண்ட் கொஞ்சம் சீரியஸாகவும் வந்து அதை ட்ரை பண்ணியிருந்தாரு. அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. பாடல் காட்சிகள்ல இவருடைய ரொமான்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவருக்கும் தம்பிராமையா அப்புறம் பாலசரவணன் இவங்களுக்கான அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ வழக்கமா இவருடைய படங்கள்ல மற்றவங்களை கலாய்க்கும் போது என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரோ அதே விஷயங்கள் தான் இந்த படத்துலையும் இருக்கு. அண்ட் மற்ற சில ஆர்டிஸ்ட்டுக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோயின் நடித்த பிரியாலயா அவங்க டான்ஸ் ஆகட்டும் அண்டு பாடல் காட்சிகளை பார்க்க க்யூட்டாக இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்களுடைய காமெடியான ஒரு சில இடங்கள் ஆகட்டும் அதுவுமே படத்தில் நல்லா இருந்தது. ஸோ அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1-2 இடங்கள் தான். ஸோ கொடுக்கப்பட்ட அந்த ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் முனிஷ்காந்த், கூல் சுரேஷ், அதுக்கப்புறம் சேஷு, மனோபாலா, லொல்லுசபா மாறன், சாமிநாதன் இப்படி ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. இதில் முனிஷ்காந்தும் அவங்களுடைய கேங்கும் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் ஹைலைட் பண்ணி ஒரு கேரக்டர் வந்து தனியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் பிரசன்னாவுடைய அந்த ஒரு கேரக்டர். ஸோ அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருப்பாங்க, இன்டர்வல்ல தான் வந்து நமக்கு தெரிய வரும். அண்ட் அவருடைய ஆக்டிங்கும் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு டெட் பாடியாக வந்து படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ணல. அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில ஹைலைட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு உண்மை வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காமெடியான போர்ஷன்ஸ் எல்லாமே படத்தில் நல்லா இருந்தது. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விவேக் பிரசன்னா வரக்கூடிய அந்த சில போர்ஷன்ஸ் ஆகட்டும் இன்டர்வல்ல ஒரு ட்விஸ்ட் வந்து வைப்பாங்க, அது வந்து பார்க்க நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல 1-2 காமெடி வந்து படத்துல நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் காமெடி அப்படின்னு சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேல சில பல லேகும் வந்து இருந்தது, அவசர அவசரம் கொண்டு போய் முடிச்சிட்ட மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து ஏற்பட்டுச்சு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த படம் வந்து பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் ஆகட்டும் அண்ட் ஹீரோ ஹீரோனுக்கான
அப்புறம் மற்றவங்களுக்கான காஸ்ட்யூம்ஸ் இதெல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. டிஇமானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஹீரோவுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சாங் ஒன்று வந்து வரும். ஸோ அந்த சாங் வந்துட்டு நல்லா ஒரு ஃபோக் சாங்கு, அது நல்லாவே இருந்தது. இவங்களோட பண கஷ்டம்லாம் வந்து தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமில் வந்து ஒரு சாங்குக்கு போவாங்க. அந்த சாங்குக்கான விஷுவல்ஸுமே நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கு கேட்குறக்கும் நல்லா தான் இருந்தது. பட் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் டிஇமானோடைய மியூசிக்கில் ஆல்ரெடி நாம் கேட்ட ஒரு சில சாங் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு தேஜாவோ ஃபீல் வந்து லைட்டாக ஏற்பட தான் செஞ்சுது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் வந்துட்டு டப்பிங் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருப்பாங்க போல. அதாவது டப்பிங் பண்ணும்போது டைலாக்ஸை தவிர ஒரு சில இடங்களில் வந்து சைலண்டாக இருக்கும், அந்த சில இடங்கள்லேயும் வந்து டப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க போல. ஸோ அந்த சில இடங்களில் டைலாக் வந்து கொஞ்சம் தனியாக தெரிஞ்சுது. அண்ட் இந்த படத்தில் சில கண்டினியூட்டி பிரச்சனை இருக்கும் போல. ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தானம் சாருக்கு ஒரு சில இடங்களில் வந்து விக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தாலே தெரியுது அது வந்து விக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு சீனில் வந்து முடி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சீனில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து, ஸோ அதை வந்து இவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம். ஹீரோ வந்துட்டு தன்னுடைய கம்பெனியில் 65,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு இடத்துல டைலாக் வந்துட்டு வரும். ஸோ 65,000 சம்பளம் வாங்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு இந்த 25,00,000 கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கடனா வந்து எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி சில லாஜிக் பிரச்சனைகளும் வந்து இருக்கு. ஸோ காமெடி படம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் லாஜிக்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அதை வந்து நம்ம என்ஜாயே பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படத்தில் வந்து நிறைய இடங்கள லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இருக்காது. ஆனால் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கிளைமேக்ஸ் நெருங்கும் போது தான் ராமநாராயணன் படங்களில் வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். அதாவது படத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெயின் கேரக்டர்ஸும் வந்து ஒரு இடத்துல கூடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நடக்கும், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக நல்லா கலகலப்பாக ஜாலியாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் வந்து அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் லேகாக போகிற மாதிரியான ஒரு பிரச்சனைகளும், அண்டு ஒரு சில இடங்களில் காமெடி வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்பட தான் செஞ்சுது. பட் கம்ப்ளீட்டாக இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய நிறைய காமெடிகள் வந்து எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு, அது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ காமெடி படங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து காமெடி அப்படிங்கிறது வெவ்வேறு மாதிரி ஒர்க் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லிட முடியாது, அதுக்காக ரொம்ப சுமாரான ஒரு காமெடி படமும் அப்படின்னு இந்த படத்தை வந்து சொல்லிட முடியாது. ஒரு டீசென்டான ஒரு நீட்டான ஒரு காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.